மதுராந்தகம் அருகே பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இளங்கோ இணைப்பில் இருக்கிறார். இளங்கோ, இந்த தீ விபத்திற்கான காரணம் தெரிய வந்ததா? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுராந்தகம் அருகே பர்னிச்சர் கடையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிஞ்சு நாசமாகி உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சென்னேரி கிராமத்தில் இயங்க வரும் அப்துல் ரசாக் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் கடை மற்றும் மர வீட்டு உபயோக பொருட்கள் செய்யும் நிலையம் அமைந்துள்ளது. இது நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கடையில் உள்ள பழைய உயர்தர மரங்களை கொண்டு வீட்டு உபயோக பொருட்களான கட்டில் மேசை, டைனிங் டேபிள் போன்ற பொருட்கள் தயாரிக்க மிகப்பெரிய நிறுவனம். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முழுவதும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் மற்றும் பொருட்கள் செய்யப்படவிருந்த மரங்களும் முற்றிலும் இருந்து நாசமான சுமார் இவற்றின் மதிப்பு 3 கோடி ரூபாய் மதிப்பாகும். இந்த விபத்து என்பது நள்ளிரவு என்பதால் உடனடியாக தீயை கட்டுப்படுத்த முடியாமல் கடை முழுவதும் எரிஞ்சு நாசமானது. அச்சிறுப்பாக்கம், மேல்மருவத்தூர் ஆகிய பகுதியிலிருந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து தீயை அணைக்க முயற்சித்தனர். இருந்தாலும் முற்றிலும் கடை எரிந்து விட்டது. இது இந்த தீ விபத்துக்குண்டான காரணம் இதுவரை சிறிது தெரியவில்லை. இது குறித்து வரத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.